Sri Lanka's most powerful news brand. கணக்காய்வாளர் சட்டம் இருந்திருந்தால் முறிகள் மோசடி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும் என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். சட்டமூலத்திற்கு சட்டம் அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். அரசாங்கத்தின் 100 நாள் செயற்றிட்டத்தில் கணக்காய்வாளர் சட்டத்தை திருத்தி அமைப்பதாக நல்லாட்சி அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. 2015 மே மாதம் 15 அங்கீகரிக்கப்பட்ட 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவில் கணக்காய்வாளர் ஆணைக்குழுவும் உள்வாங்கப்பட்டதுடன் அந்த ஆணைக்குழுவுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். எனினும் இதுவரை தேசிய கணக்காய்வாளர் சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் தெளிவாக ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவில் அவசியமான ஏற்பாடுகளை செய்வது ஜனாதிபதியின் பொறுப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கணக்காய்வாளர் சட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பை பிரதமர் அலுவலகம் ஏற்றுக்கொண்டு அதற்கான அனுமதியையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதுவே இந்த சட்டம் தாமதமடைவதற்கு பிரதான காரணமாகும். 23 தடவைகள் இதில் திருத்தங்களை மேற்கொண்டமையால் நமக்கு அதிக காலம் சென்றது. 2 வருடங்களாக இந்த விடயம் இடம்பெறுவதனால் மாதாந்தம் 20 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. 21 பேர் பணியாற்றுகின்றனர். எனினும் இதன் மூலம் நாட்டிற்கு நன்மை கிடைக்கவில்லை. இதற்கான சட்ட மூலம் பிரதமர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதியை பெறுவதற்கு ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக அறிய கிடைக்கிறது. பிரதமர் அலுவலகமா இதனை தாமதப்படுத்துகின்றது. இதனை நான் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை. எனினும் அங்கு ஊழலில் ஈடுபடும் சில செயலாளர்கள் உள்ளனர். அவர்களே இதனை தொடர்ந்தும் தாமதப்படுத்துகின்றனர். இதற்கான 1வது கடிதம் முன்னாள் நிதியமைச்சரின் கையொப்பத்துடன் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டது. அதன் மூலம் அந்த சட்டத்திலிருந்து ஒரு பகுதி இல்லாமல் போனது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாம் தயாரித்த அறிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் அது தொடர்பில் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை. அதேபோன்று அரிசி கொள்வனவின் போது 15 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பிலும் நாம் விடயங்களை முன்வைத்தோம். அது குறித்தும் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை. கங்கையை திசை திருப்பியமை தொடர்பில் நாம் பேசினோம். அதுவும் சீல் துணி போன்ற முறையற்ற நிதி பயன்பாடாகும். டிஏ ராஜபக்ச அருங்காட்சியகம் தொடர்பிலும் இதுவரை எதுவும் கலந்துரையாடப்படவில்லை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் தவறான தீர்மானத்தினால் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் சட்டம் இருந்திருந்தால் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இந்த காரணத்தினாலா கணக்காய்வாளர் சட்டம் தாமதமாகின்றது? அப்படி அவ்வாறு கருதலாம். மிக மிக பிரமாதமாக சொன்னா கிசுமே ஹேத்துவாக்கு நேனே.